வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்கூல் மேக்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி சிக்ஸ்த்து மேக்ஸில் தேர்ட் டேர்ம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போது பேசிக் தான் வாங்க பார்க்கலாம் ஸோ இதில் வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னா பின்னங்கள் முழுக்கள் சு பரப்பளவு சுற்றளவு இந்த மூணு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து பின்னங்கள் பார்த்துடலாம் பின்னங்களில் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ராக்ஷன்ஸ் சொல்லிட்டு பார்ப்போம் எப்படி வந்து இருக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து தகு பின்னம் தகா பின்னம் சமான பின்னம் அப்படிலாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்குறோம் சமான பின்னம் அப்படின்னா என்னது ரெண்டுமே வந்து கேன்சல் பண்ணும்போது இப்போது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூணு பை நாலு அப்படின்னா கார் பை எட்டு ஒன்பது பை பன்னிரெண்டு இருக்கும் ஸோ கேன்சல் பண்ணும்போது மறுபடியும் நம்மளுக்கு என்ன செய்யோ அதே வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னா அதுதான் என்னது சமான பின்னங்கள் அப்படி சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இதெல்லாம் ஈஸி தான் நம்ம விட்டுடலாம் ஸோ நம்ம டைரெக்டாக வந்து பயிற்சி கணக்குகள் சால்வ் பண்ணலாம் அப்போ நம்ம அதை சால்வ் பண்ணும்போதே இந்த டாபிக் வந்து அப்படியே கவர் ஆயிரும் ஸோ அந்த இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டுமே கலப்பு பின்னம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கலப்பு பின்னம் தகா பின்னம் தகு பின்னம் எதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துலாம் இப்போது ஒரு பின்னம் இருக்குது இப்போ ஒன்று பை ரெண்டுங்கிறது ஒரு பின்னமாக இப்போ மேலே உள்ள நம்பர் வந்து சின்ன நம்பராக இருக்குது கீழே உள்ள நம்பர் வந்து பெரிய நம்பராக இருக்குது அப்புறம் இது என்னது தகு பின்னம் இது மேலே பெருசும் கீழே வந்து சிறுசும் இருந்துச்சு அப்படின்னா இது என்னது தகா பின்னம் அதே இது ஒரு எண் பகுதி அதுக்கப்புறம் ஒரு தகு பின்னம் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கலப்பு பின்னம் அதேமாதிரி தகா பின்னத்தை எப்போவுமே எப்படி எழுதலாம் கலப்பு பின்னமாக எழுதலாம் எப்படி எழுதுவோம் இப்போ வந்து மூணு பை ரெண்டு இப்போ இந்த மூணில் வந்து எத்தனை ரெண்டு இருக்குது ஒரு ரெண்டு இருக்காது சைடில் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு போயிட்டுனா மீதி ஒன்று மேலே போட்டுக்கணும் கீழே உள்ளத பகுதி வந்து அப்படியே போட்டுக்கணும் ஸோ இதுதான் வந்து பின்னங்களினுடைய பேசிக் இப்போ இதில் வந்து பாருங்கள் கூட்டல் அதாவது ரெண்டையுமே வந்து ஆட் பண்ண கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒரு கலப்பு பின்னத்தை இப்போ ஒன்று ஒன்று பை ரெண்டு இருக்குது அப்படின்னா ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் ஸோ முழு முழியன் பகுதிக்கும் அந்த பின்ன பகுதிக்கும் நடுவில் என்ன போட்டு எழுதலாம் ப்ளஸ் போட்டு எழுதலாம் ஸோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ இதுக்கு எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏழு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் ப்ளஸ் த்ரீ பை ஃபோர் அதுக்கப்புறம் கூட்டல் கொடுத்துருக்காங்களா ப்ளஸ்ஸு சிக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ இப்போ இதில் வந்து பாருங்கள் முழு என் பகுதி பதிமூணு ரெண்டே ஆட் பண்ணால் பதிமூணு ப்ளஸ் இங்கே மூணு பை நாலு இருக்குது இங்கே ஒன்று பை ரெண்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி கணக்கில் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நம்ம வந்து கீழே பார்க்கணும் மேலே பார்க்கணும் அப்படிலாம் ஒன்றும் அவசியமே கிடையாது ஒரே ப்ரொசீஜர் தான் அது எப்போவுமே வந்து க்ராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம் இதால் இங்கே பறிக்கிறோம் இதால் இங்கே பறிக்கிறோம் கீழே ரெண்டே அப்படியே பருக்கிக்கலாம் சின்ன வரும் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறா ப்ளஸ் நால கொண்டு இங்கே பருக்கணும் நாலு ஒன் நாலு கீழே ரெண்டே அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபோர் இன்ட்டு டூ இப்போ இல்லை மேலே என்ன வரும் டென் பை ஃபோர் இன்ட்டு டூ ஸோ இப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும் அஞ்சு அப்போ அஞ்சு பை நாலு ஸோ இது வந்து என்ன கிடைக்குது நம்மளுக்கு அஞ்சு பை நாலுன்னு கிடைக்குதா இப்போ இதுங்கிறது என்னது நம்மளுக்கு தகா பிணம் தகா பிணத்தை எப்படியுமே எப்படி எழுதலாம் கலப்பு பிணத்தில் எழுதலாம் ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம் இதை வந்து அஞ்சு எப்படி பிரிக்கலாம் நாலு ப்ளஸ் ஒன்றுன்னு பிரிக்கலாம் ஏன்னா கீழே வந்து நாலு இருக்கிறதுனால இன் டேம்ஸ் ஆஃப் ஃபோரில் நான் எழுதிக்கிறேன் பதிமூணு அப்படியே இருக்கும் மேலே வந்து ஃபோர் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் இப்போ இதில் வந்து பாருங்கள் ஃபோர் பை ஃபோர் ப்ளஸ் ஒன் பை ஃபோர்னு கிடைக்கும் தனித்தனியாக இருந்தும் ஃபோர் பை ஃபோர் வந்து ஒன்றாயிரும் ஆல்ரெடி நம்மளுக்கு முழியன் பகுதி பதிமூணு இப்போ வந்து ஒன்று சேருது ஸோ பதினாலு ஒன்று பை நாலு ஸோ இதுதான் வந்து ஆன்சர் இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதை பார்த்தாலே பாருங்கள் ஏழாம் நாளும் பதிமூணு அப்படியே வச்சுக்கலாம் அப்புறம் இந்த ரெண்டுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும் அப்போ ஆறு ஆற நாளும் பத்து பத்து பை நாலு இன்று ரெண்டுன்னு வரும் ஏன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுனால நம்ம கீழே வந்து மீச்சம் எதுவுமே பார்க்கவே இல்லை ஸோ அதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடியது வந்து நம்மளுக்கு அஞ்சு பை நாலு அதை நம்ம திருப்பி என்ன செய்யணும் கலப்பு பின்னத்தில் எழுதணும் சொல்லிட்டு நம்ம மனசுலேயே போட்டுடலாம் இதில் பாருங்கள் எண் மற்றும் தகுப்பு பின்னங்களின் கூடுதல் வந்து என்ன பின்னம் கலப்பு பின்னம் ஸோ நம்ம இப்போ தானே பார்த்தோம் அதுதான் இப்போ அதுக்கு மைனஸ் கணக்கு பாருங்கள் மைனஸ் கணக்குக்கு நம்ம தனித்தனியாக பிரித்து வந்து எழுதணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா சில டைம் வந்து நமக்கு கரெக்டாக பிரித்து எழுதும் போது அதுக்கு என்ன பார்க்கணுன்னா இந்த ட பின்ன பகுதி வந்து ஃபஸ்ட்டு நம்பர் பெருசாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த கழித்தல் வந்து கரெக்டாக வந்து வரும் ஸோ அதனால் க போட்டு குளப்பிக்க வேண்டாம் நம்ம என்ன பண்ணிடலாம் டேரெக்டாகவே கலப்பு பின்னது தகா பின்னாக மாற்றிடலாம் அப்போ இங்கே என்ன வரும் சைடில் இருந்து ரெண்டையும் பெருக்கணுமா மூவஞ்சு பதினஞ்சு மேலே கூட கூட்டணும் இப்போ என்ன வரும் பதினாறு பை மூணு மைனஸ் இங்கே என்ன வரும் ஆறு ஒன்று ஏழு ஸோ ஏழு பை ரெண்டு இப்போ இதில் இந்த க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா இப்போ பதினாறு ரெண்டாவில் பெருக்குன்னா முப்பத்தி ரெண்டு ஏழை மூணாவில் பெருக்குன்னா என்ன வரும் இருபத்தி ஒன்று கீழே ரெண்டே அப்படியே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் ஆறு ஸோ இங்கே என்ன வரும் முப்பத்தி ரெண்டில் இருபத்தி ஒன்று போய்ட்டுனா பதினொன்று பை ஆறு நம்ம இதை என்ன பண்ணலாம் கலப்பு பின்னமாக மாற்றலாம் ஸோ ஆறால் கேன்சல் பண்ண என்ன வரும் ஒரு ஆறு மீதி வந்து அஞ்சு அப்படியே போட்டுக்கோங்க கீழே வந்து ஆறு ஸோ இதுவெல்லாம் தான் ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் வகுத்தல் கணக்கு கொடுத்துருக்காங்களா எப்போவே பின்னங்களினுடைய வகுத்தல் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்பரை அப்படியே போட்டுக்கணும் அதுக்கப்புறம் வகுத்தலை பெருக்கலாம் மாற்றணும் செகண்ட் நம்பரை அப்படியே தலைகீழாக எழுதணும் ஸோ இந்த மாதிரி இன்வர்ஸெலாம் எழுதணும் இப்போ என்ன வருது பதினாறு பை ஒன்று அப்படின்னா பதினாறு தான் வந்து ஆன்சர் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எந்த நம்பருக்கு அதே நம்பர் தலைகிலாமையும் ஒன்றுக்கு தான் ஸோ ஆன்சர் வந்து ஒன் அதுக்கப்புறம் பாருங்கள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க இதை வந்து எப்படி எழுதலாமான்னு கேட்டிருக்காங்க இப்போ த்ரீ த்ரீ இன்ட்டு ஒன் பை டூனாலும் சாரி த்ரீ ஒன் பை டூனாலும் த்ரீ ப்ளஸ் ஒன் பை டூ சேம் தான் ஸோ இந்த மாதிரி பிரிச்சு எதனால சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதனால் இது கரெக்டு ரெண்டு தகு பின்னங்களின் கூடுதல் எப்போதும் தகா பின்னமாக இருக்கும் தகு பின்னங்கள்னா மேலே வந்து சின்ன நம்பர் இருக்கிற மாதிரி நான் ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டேன் ஒன் ப்ளஸ் டூ அதுக்கப்புறம் ஒன் ப்ளஸ் த்ரீ எடுத்துக்கலாமா இப்போ என்ன பண்ணுவோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ இப்போ இங்கே த்ரீயால மல்டிப்ளை பண்ணுவோம் இங்கே டூவால வரும் இப்போ என்ன வரும் மேலே ரெண்டையும் ஆட் பண்ணால் ஃபைவ் கீழே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்கு தகுப்பின்னமா தகா பின்னமாக தகு பின்னம் தான் கிடச்சிருக்கு அப்போ இது என்ன கிடையாது சரி கிடையாது அதுக்கப்புறம் பாருங்கள் கலப்பு பின்னம் வந்து அப்போ பிரிச்சுக்கலாம் நாலால் இதை டிவைட் பண்ணால் என்ன வரும் முன்னாள் பனிரெண்டு மீதி வந்து ஒன்று ஸோ இந்த மாதிரி கணக்குக்கு வந்து மேலே பிரிச்சுக்கோங்க கீழே வந்து நாலு இருக்குது நாலின் மடங்கு வர மாதிரி பிரிச்சுக்கலாமா அப்போ என்ன வரும் நம்மளுக்கு பனிரெண்டு ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதலாம் ஸோ பன்னிரெண்டாக ஃபஸ்ட்டு நாலால் டிவைட் பண்ணால் மூணு அதுக்கப்புறம் உள்ளதை அப்படி எழுதிக்கோங்க ஒன்று பை நாலு ஸோ அவ்வளோதான் ஆன்சர் ஸோ கரெக்ட் அதுக்கப்புறம் தகா பின்னத்தினுடைய தலைகிழி தகு இது கரெக்ட் தான் ஏன்னா இப்போ வந்து நாலு பை ரெண்டு நாலு பை மூணு வச்சுக்கோங்களேன் இது பின்னம் இதை தலைகிழி பண்ணால் மேலே சின்ன நம்பர் வந்து கீழே வந்து பெரியன்னா எப்போவுமே தகா பின்னத்துக்கு மேலே பெரிய நம்பர் இருக்கும் கீழே சின்ன நம்பர் இருக்கும் தலைகீழாக மாற்றும் போது மேலே சின்ன நம்பர் போயிடும் கீழே வந்து பெரிய நம்பர் வந்துடும் ஸோ இது வந்து பின்னம் தகா பின்னம் வந்து எழுதும் எழுதும்போது ஒரு பின்னமாக மாறிடும் பாருங்கள் இதை வந்து இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இந்த நம்பர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ இதில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா மூணு இன்ட்டு மூணையும் பெருக்கிருப்பாங்க மேலே ஸோ இது கண்டிப்பாக வராது பாருங்கள் அதுமாதிரி தகாப்பெரிய ஃபஸ்ட்டு மாற்றிடலாம் அப்போ நாம பன்னிரெண்டு பதிமூணு பை நாளையும் அதுக்கப்புறம் அதே மாதிரி அதே தானே கொடுத்துருக்காங்க பதிமூணு பை நாளையும் வந்து மல்டிப்ளை பண்ணும் ஸோ இங்கே என்ன கிடைக்கும் நூற்றி அறுபத்தி ஒன்பது பை பதினாறு ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் பத்து பதினாறு என்ன வரும் நூற்றி அறுபது வரும் ஸோ இங்கே பத்து தான் நம்மளுக்கு வரும் மேலே ஒன்பது பை பதினாறு தான் வரும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ தப்பு இதனுடைய கூடுதல் கேட்டிருக்காங்களா இப்போ ஒன்று பை ஏழு ப்ளஸ் மூணு பை ஒன்பது இப்போ இதில் வந்து பாருங்கள் மூணுக்கும் ஒன்பதுக்கும் ஒரே பின்னம் தான் காமன் நம்பர் இருக்குது ஸோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம் ஒரு மூணு 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 ஒம்பது இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா ஸோ மூணாலும் இங்கே பெருக்கணும் ஏழு ஆள் இங்கே போயிருக்கணும் மேலே வந்து ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக அப்படியே ஆட் பண்ணுறோம் ஏழை மூணு பத்து கீழே ஏழை மூணே போயிருக்கணும் இருபத்தி ஒன்று தான் ஆன்சர் அதுக்கப்புறம் இதோடைய கூடுதல் தான் கேட்டிருக்காங்க இது நமக்கு கூடுதல் அப்படிங்கறதுனால பிரித்து எழுதிக்கலாம் மூணு ஒன்று ப்ளஸ் மூணு அதுக்கப்புறம் நாலு ஒன்று பை ஆறு ஃபஸ்ட்டு முனியன் பகுதி மூணையும் நாளையும் கூட்டினா ஏழு அப்படியே வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து பாருங்கள் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது மூணும் இருக்குது ஆறும் இருக்குது நம்ம நார்மலாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் மீசி மெடுத்துனா பண்ணலாம் இதெல்லாம் பாருங்கள் மேலே வந்து ஒன்று தானே இருக்குது அப்போ ரெண்டே அப்படியே கூட்டிக்கோங்க இப்போ மூணையும் ஆறையும் கூட்டினா ஒன்பது கீழே மூணு இன்று ஆறு பெருக்கிக்கலாம் அப்போ மூணால எட்டு கொடுத்தா மூணு இங்கே வந்து கொடுத்தா என்ன வரும் ஒன் ஒன்று பை ரெண்டு ஸோ ஏழு ஒன்று பை ரெண்டு தான் வந்து என்னது இதுக்கு ஆன்சர் அடுத்து பாருங்க சுருக்குக இப்போ நடுவில் கூட்டல் தான் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு முளியின் பகுதி ரெண்டையும் கூட்டிக்கலாமா ஒன்றையும் அஞ்சையும் கூட்டினா ஆறு அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டுக்கோங்க இப்போ மூணு பை அஞ்சு இருக்குது ஏழு பை நாலு இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஏழையும் மூணையும் பெருக்குனா இருபத்தி ஒன்று கூட்டல் இங்கே என்ன வரும் அஞ்சையும் நாலையும் பெருக்குனா இருபது பை ஐஎல் முப்பத்தி அஞ்சு இப்போ ஆறு அப்படியே இருக்கட்டும் இந்த ரெண்டே என்ன வரும் நாற்பத்தி ஒன்று பை முப்பத்தி அஞ்சு இப்போ இது வந்து என்ன பின்னம் தகா பினம் தகுப்பினம் மொத்தமாக இதை வந்து பிரிச்சுக்கலாமல் முப்பத்தி அஞ்சு டேம்ஸ் ஆஃப் முப்பத்தஞ்சி வரும்போது பிரிச்சுக்கலாம் இப்போ முப்பத்தி அஞ்சு ப்ளஸ் ஆறு இப்போ முப்பத்தி அஞ்சு பை முப்பத்தஞ்சு ஆறு பை முப்பத்தஞ்சுன்னு வரும் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஒன்றாயிரும் ஸோ ஆறு ஏற்கனவே வெளியில் இருக்கா அப்போ ஆறு ஒன்றும் ஏழு ஆறு பை முப்பத்தஞ்சு தான் என் ஆன்சர் ஸோ ஆன்சர் வந்து என்னது ஏழு ஆறு பை முப்பத்தி அஞ்சு ஸோ வேறுபாடு கேட்டிருக்காங்க பாருங்கள் எட்டு ஒன்பது எட்டு பை ஒன்பது மைனஸ் ரெண்டு பை ஏழு ஸோ இப்போ என்ன பண்ணணும் க்ராஸ் மல்டிப்ளை தான் பண்ணணும் என்ன ஃபஸ்ட்டு வந்து ஏழையும் எட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இன்னேல் ஐம்பத்தி ஆறு மைனஸ் ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு பை இங்கே வரும் ஒம்பத்தி ஏழு அறுபத்தி மூணு ஸோ இப்போ இதை வந்து நம்ம கழிச்சிக்கலாமா ஸோ ஐம்பத்தி ஆறில் வந்து பதினெட்டு போனாயிரத்தின வரும் முப்பத்தி எட்டு பை அறுபத்தி மூணு ஸோ இதான் வந்து ஆன்சர் இதை வந்து பாருங்கள் கழிக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு தகவல் மாற்றிக்கலாம் இரண்டு ஆறு ஆறு ஒன்று ஏழு பை மூணு மைனஸ் எட்டு பை அஞ்சு ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு கார்ஜ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா முப்பத்தி அஞ்சு இங்கே வரும் முப்பத்தஞ்சு மைனஸ் மூவெட்டு இருபத்தி நாலு பை கீழே அப்படியே இப்போ பதினஞ்சுன்னு கிடைக்கும் ஸோ இப்போ ரெண்டே காட்சியான வரும் பதினொன்று பை பதினஞ்சு இப்படி தான் வந்து பண்ணணும் இதுவும் அதே மாதிரி தான் தகா பின்னமாக மாற்றிட்டு அதை அப்படியே வந்து என்ன பண்ணால் போதும் அப்ட்ராக்ட் பண்ணால் போதும் இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேர்மாறு கேட்டிருக்காங்க ஸோ நேர்மாறு அப்படின்னா நமக்கு என்ன வரும் தலையில் மதிப்பு இது என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றிட்டு தலையில் எழுதணும் இப்போ இதுக்கு என்ன வரும் ஏழு பை தொண்ணூத்தொம்பது இதுக்கு என்ன வரும் ஆறு பை நாற்பத்தி ஏழு ஸோ இந்த மாதிரி எழுதணும் ஸோ பெருக்கல் கணக்கு பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது கீழே நமக்கு டினாமினேட்டர்லேயும் நியூமரேட்டர்லேயும் காமன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா டிவைட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு க கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இது நமக்கு தெரிஞ்சது தான் இப்போ ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஸோ மீதி இருக்கக்கூடியது என்னது ரெண்டே ரெண்டையும் பெருக்கலாம் நாலு இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த கலப்பு பின்னத்தை வந்து தகா பின்னமாக மாற்றணும் இப்போ மூவட்டி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பை மூணு அதுக்கப்புறம் இன்று அஞ்சு கேன்சல் பண்ண முடியுமா முடியாது அப்போ அப்படியே டேரெக்டாக பெருக்கணும் ஸோ நூற்றி இருபத்தி அஞ்சு பை மூணுன்னு வரும் இப்போ இந்தசம் பாருங்கள் இதுக்கு வந்து கேன்சல் பண்ண முடியுமா முடியும் ஏன்னா கீழே எட்டு இருக்குது மேலே வந்து நாலு இருக்குது ஸோ ஒரு நாள் நாலு நாள் எட்டு மேலே அப்புறம் மீதியான வரும் ஒன்றால் பருக்குனால் மூணு தான் பை கீழே அஞ்சு இன்று ரெண்டுனால் ஒரு பத்துன்னு வரும் அவ்வளோதான் இது என்ன பண்ணணும் தகா பின்னால் மாற்றிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணணும் வகுத்தல் கணக்கு வந்து ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே போட்டுக்கணும் ரெண்டாவது வகுத்தலை பெருக்கெல்லாம் மாற்றிட்டு செகண்ட் நம்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா தலைகீழாக எழுதணும் இப்போது நாலு எப்படி தலைகீழாக எழுதுவீங்க ஒன்று பை நாலுன்னு எழுதணும் இப்போ அப்படி நம்ம நார்வலாக பெருக்கலுக்குள்ளே மாதிரி தான் அப்போ மூணு கீழே வரும் இருபத்தி எட்டுன்னு வரும் அவ்வளோதான் இந்த சம் பாருங்கள் நாலு பை மூணு ஃபஸ்ட் நம்பர் அப்படியே எழுதியாச்சு செகண்ட் நம்பர் என்ன பண்ணணும் பெருக்களாக மாற்றணும் தேர்ட் செகண்ட் சிம்பிளாக ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக பெருக்களாக மாற்றிட்டு ரெண்டாவது நம்பரை தலைகீழாக எழுதணும் அப்போ என்ன வரும் ஒன்பது பை அஞ்சுன்னு வரும் இப்போ எட்டு கொடுக்கலாமா ஒரு மூணு 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 ஒன்பது அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத அப்படியே வந்து பெருக்கிக்கலாம் இப்போ முன்னாள் பன்னிரெண்டு பை அஞ்சு இதில் வந்து பாருங்கள் கலப்பு பின்னத்தை தகா பினம் மாற்றிக்கலாமா ஐநாள் இருபது இருபத்தி ஒன்று பை அஞ்சு அதுக்கப்புறம் வகுத்தில் என்ன பண்ணணும் பெருக்கலாம் மாற்றணும் இதை தலை தகா பின்னம மாற்றலாமா முன்னாள் பனிரெண்டு பனிரெண்டும் மூணும் பதினஞ்சு பை நாலு இதை தலைகீழாக தானே எழுதணும் இப்போ நாலு பை பதினஞ்சுன்னு சொல்லிட்டு வரும் ஸோ இப்போ இதில் மூணு வெட்டு கொடுக்கலாம் மூவேல் இருபத்தொன்று ஐஏ மை மூணு பதினஞ்சு இருபத்தெட்டு பை இருபத்தஞ்சுன்னு வரும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கலப்பு பின்னம மாற்றணும்னாலும் மாற்றிக்கலாம் ஸோ வந்து ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க மொத்த எடை ஸோ மூணையும் வந்து ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் இதில் வந்து மீதி கேட்டிருக்காங்க இப்போ நம்ம கழிக்கணும் அவ்வளோதான் ஸோ இது வந்து பெருக்கல் இது ஈஸி தான் நம்மளுக்கு பேசிக் தெரிஞ்சது தான் ஸோ இது பாருங்கள் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ அவங்களே வந்து கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க எது கரெக்ட் எது தப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் இதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட் கட் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து மேலே உள்ள நம்பர் அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க இப்போ இதுக்கு இதை டபுள் ஆகினா என்ன வரும் ரெண்டு வருமா டபுள் ஆக்குனக்கு அப்புறம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பரால் கழிச்சிக்கணும் அப்போ டபுள் ஆகினா ரெண்டு கீழே உள்ள நம்பர் என்னது ரெண்டு ஸோ கழித்த என்ன வரும் சீரோ அது அப்படியே இருக்கட்டும் இந்த அதே மாதிரி பார்க்கலாமா டபுள் ஆக்குன்னா என்னது ரெண்டு கீழே உள்ள நம்பர் என்னது மூணு மூணாலாக கழிக்கலாமா அப்போ என்ன வரும் மைனஸ் ஒன்று சீரோ பெருசாக மைனஸ் ஒன்று பெருசாக சீரோ தான் பெருசு அப்போ பாருங்கள் கரெக்டாக அதேமாரி ஒன் பை டூக்கு பெருசுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து கரெக்டு இப்போ ரெண்டாவது இது பாருங்கள் ஸோ இப்போ இது வந்து இது வந்து கரெக்டு இப்போ இதில் பார்க்கலாம் இப்போ ஏழு பை எட்டு இருக்குது ஆறு பை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் மேலே உள்ள நம்பரை டபுள் ஆக்கணும் அப்போ ஏழை டபுள் ஆகணும் பதினாலு இப்போ வந்து என்ன பண்ணணும் கீழே உள்ள நம்பரால் கழிக்கணும் கழிச்சான வரும் ஆறு இதே மாதிரி இதுக்கு பண்ணலாமா ஆறு இருக்குது ஆறு டபுள் பன்னிரெண்டு எதை கழிக்கணும் ஏழை கழிக்கணும் கழித்தா அஞ்சு இப்போ ஆறு பெருசாக அஞ்சு பெருசாக ஆறு தான் பெருசாக அப்போ கரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்போ இது கரெக்ட் இதுக்கு செக் பண்ணலாமா அப்போ என்ன வரும் எட்டாக டபுள் ஆக்கணும் அப்போ என்ன வரும் பதினாறு அப்போ எதை கழிக்கணும் ஒன்பதை வந்து கழிக்கணும் இப்போ ஒன்பதை கழிச்சா என்ன வரும் ஏழு அதுக்கப்புறம் இங்கே என்னது இருக்குது ஒன்பது இருக்குது ஒன்பதை டபுள் பதினெட்டு அதுக்கப்புறம் பற்ற கழிச்சா எட்டு அப்போ ஏழு பெருசாக எட்டு பெருசா எட்டு தான் பெருசாக அப்போ இது கரெக்டு இங்கே கொடுத்துருக்கிறது கரெக்டு இதே மாதிரி இதுக்கு செக் பண்ணலாமா பற்ற டபுளாக்னா இருபது கழிச்சா என்ன வரும் ஒன்பது வரும் இங்கே ஒன்பது டபுளாக்னா பதினெட்டு கழிச்சா என்ன வரும் பற்ற கழிச்சா எட்டு தான் வரும் அப்போது ஒன்பது தான் பெருசு ஆனால் எங்கேனும் கொடுத்துருக்காங்க இந்த சைடு தான் பெரிய சிம்பிள் கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் தப்பு எல்லாமே கரெக்ட் ஸோ இந்த மாதிரி செக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இதில் வந்து பாருங்கள் ரெண்டுக்குமே உள்ள வேறுபாடு கேட்டிருக்காங்களா இப்போ வேறுபாடுனால் என்ன பண்ணுவோம் கழிக்கணும் அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுமா ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு மைனஸ் எழுரெண்டு பதினாலு டிவைடட் பை ஒம்பத்தேழு அறுபத்தி மூணு ஸோ அறுபத்தி மூணு வருது மேலே வந்து நம்மளுக்கு என்ன வரும் கழிச்சோன்னா இருபத்தி ஏழில் பதினாலு போணுச்சின்னா பதிமூணு வரும் ஸோ பதிமூணு பை அறுபத்தி மூணு தான் ஆன்சர் இதனுடைய தலைகீழி என்னது பதினேழு மேலே வரணும் கீழே வந்து ஐம்பத்தி மூணு வரணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இதில் வந்து ஆறு பை ஏழு ஈக்குவல்ட்டு என்ன பாருங்கள் ஆறு பை ஏழு ஈக்குவல்ட்டு ஏக் பை நாற்பத்தொம்போது கொடுத்துருக்காங்க அப்போ ஆறு பை ஏழு இங்கே வந்து ஒரு நம்பர் நாற்பத்தொம்போது வருது அப்போ என்னதால் மல்டிப்ளை பண்ணால் இங்கே நாற்பத்தொம்போது வந்துருக்கும் ஏழால தான் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ கீழே ஏழால் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் ஏழால் தான் மல்டிப்ளை பண்ணணும் இப்போ அரை நாற்பத்தி ரெண்டு தான் வந்து ஆன்சர் இது வந்து சமான பின்னங்களில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் ப படிப்பு நான்கு அதாவது த கை செலவிற்காக தன் தந்தையிடம் பெருந்தொகைக்கு நான்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட்டன இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் எதுக்கு வந்து அதிகமான பங்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த நூற்றி ஐம்பதில் இல் ரெண்டு பை மூணு இந்த இல் அப்படிங்கிறதுனா பெருக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ எல்லாத்தையும் நம்ம பெருக்கலாக மாற்றிக்கலாம் இப்போ கேன்சல் பண்ணுறத கேன்சல் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணலாமா இப்போ என்ன வரும் ஐம்பது ஸோ மூணால ஐம்பதுனா நூறுரூபா இதுக்கு கிடைக்குது இதுக்கு என்ன வரும் முப்பது அப்போ தொண்ணூறுரூபா தான் கிடைக்குது இதில் அஞ்சாவது மல்டிப்ளை பண்ணால் முப்பது ரூபா தான் கிடைக்குது இதே அஞ்சாவது மல்டிப்ளை பண்ணால் முப்பது அப்போ இதுக்கு தான் பெருசு ரெண்டு பை மூணு தான் வந்து பெருசு ஸோ இது எல்லாமே ஈஸி தான் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது இதில் எது சிறியதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் இதுக்கும் இதுக்குள்ள வேறுபாடு இது ரெண்டையும் கழிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு தகாப்பினத்து கலப்பு பின்னத்தை தகா பின்னா மாற்றிட்டு ரெண்டையும் கழிச்சிட்டு அதே மாதிரி இதுக்கும் அதே மாதிரி கழிச்சிட்டு இந்த ரெண்டு ஆன்சரையும் நம்ம என்ன செய்யணும் கம்பேர் பண்ணணும் அவ்வளோதான் இது ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப பேசிக் தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூணு ஒன்று பை அஞ்சு என்ற பின்னத்தை பெருகிறதுக்காக எந் இந்த பின்னத்திலேருந்து எதை கழிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும் ஆன்சர் கொடுத்துட்டாங்க இப்போ ஈக்குவல்ட்டு போட்டுக்கோங்க ஒன்று என்ன செய்யுது ஆன்சர் வந்து மூணு ஒன்று பை அஞ்சு தான் கிடைக்கணும் என்ன பண்ணணும் ஒன்பது மூணு பை ஏழில் இருந்து ஏதாவது ஒரு நம்பராக அதை வந்து நம்ம எக்ஸுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ் அங்கே போயிடுமா அப்போ இது வந்து இங்கே வந்துடும் அப்படினு நினைச்சிடையே ஆட் பண்ணால் அதுதான் வந்து ஆன்சர் கூடுதல் கொடுத்துட்டாங்க ஒரு பின்னம் கொடுத்துருக்காங்க இன்னொரு பின்னம் கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணுவோம் கழிப்போம் அப்படி தானே ஒரு பின்னம் ரெண்டு மூணு பை நாலில் இருந்து ஏதாவது ஒரு பின்னத்தை கூட்டும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது அஞ்சு ரெண்டு பை ஒன்பது கிடைக்குது ஸோ நம்மளுக்கு தெரியாத பின்னம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன போவோம் இது அந்த சைடு போகும்போது கழித்தல்ல போகும் அவ்வளோதான் ஸோ இதிலே அதேமாதிரி தான் இந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஒன்பது மூணு பை பதினாறு கிடைக்கணும் என்ன பண்ணுன்னா மூணு ஒன்று பை பதினாறு இன்ச்சு ஒரு நம்பர் கூட பெருக்கும் பொழுது அப்போ இந்த பின்ன மங்கை என்ன போகும் வகுத்தலில் போகும் ஸோ இதை ஃபஸ்ட்டு தகா பின்னமாக மாற்றிட்டு இதையும் தகா பின்னமாக மாற்றிட்டு வகுத்தல் அப்போ வகுத்தலை பெருக்கலாம் மாற்றிட்டு என்ன பண்ணுவோம் தலைகீழாக போட்டு நம்ம செய்வோம் அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக் தான் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பின்னங்கள் ஃப்ராக்ஷனுடைய பேசிக்கு நம்ம தெரிஞ்சது தான் இதில் வந்து அந்த கம்பேர் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ஷார்ட்கட்டில் பார்த்துருக்கோம் வேற கூட்டலும் கொஞ்சம் கா ஷார்ட்கட்டில் பார்த்தோம் வேற எல்லாமே நம்ம வந்து நார்மலாக கலப்பு பின்னது தகவல் மாற்றி செய்கிறது தான் ஸோ நம்ம இனி அடுத்தடுத்த பெரிய கிளாஸ் வரும்போது நம்மளுக்கு நிறையா நிறைய சம்ஸ் இருக்கும் அதை வந்து ரொம்ப ஷார்ட்கட்டில் கட்டில் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பேசிக் வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி உள்ள வீடியோ முடிஞ்சிட்டு நாளைக்கு வந்து நம்ம அடுத்த டாப்பிக் வந்து பார்க்கலாம் தேங்க் யூ